வணக்கம். இப்போ நமக்கு க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 4810 பைக்கால் வந்திருக்கு. ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 4799. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4822 காட்டுது. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த சைட் போகுது, மார்க்கெட்டில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸான்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது என்ன அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து April 20, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 1:10 ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு இப்போ நமக்கு பை காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே கேண்டில்ஸ்னுடைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நார்மல் கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில்னு மாற்றி மாற்றி வரும். ஏறுனா க்ரீன் கலரில் வரும், இறங்குனா ரெட் கலரில் வரும். இங்கே அப்படியே ஆப்போசிட். இங்கே எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வரும், செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வரும். அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரே கலரில் மெயின்டைன் ஆகும். அந்த ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செட் ஆயிரும். ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த கேண்டிலில் என்ன ட்ரெண்டு அப்படின்ட்டு செட் ஆயிரும். அது இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரியே கேண்டில்ஸ்டிக்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் ஒரே கலர் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு பை கால் பையிங் ட்ரெண்டுன்றனால தான் கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் நமக்கு வந்திருக்கு. ரைஸ் ஆகும்போது ஹாலோ கேண்டிலாகவும் டவுன் வரும்போது ஷேடு உழுந்த கேண்டிலாகவும் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. பைக்கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆர் அட் 4822 அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த 4810 ரேஞ்ச் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2:07 ஆகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை டச் பண்ணிடுச்சு, பிரேக் அவுட்டே நடந்துருச்சு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஜென்ரேட் ஆகி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுது. நமக்கு 10 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன 30 மினிட்ஸில் நமக்கு கிடச்சிச்சு. ஒரு 20 மினிட்ஸ்லேயே 1:10 வந்த கால் 1:30 டென் பாயிண்ட் கிடச்சிச்சு. பட் நமக்கு ஃபஸ்ட் ஹவர் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அந்த டார்கெட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 20 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா 4820 நமக்கு ரைஸ் ஆச்சு. பட் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் இங்கே ஷோ பண்ணுறது 4822. அது பிரேக் அவுட் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ 2:00 தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட் கால்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 3:05 போல் செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. செல் கால் ஜென்ரேட் ஆனது 4809 ரேஞ்சில் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் போனாலும் நமக்கு ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. ஸோ ரிவர்சல் ஆனது இப்போ 4805 ட்ரேடிங் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பைக்கால் தான் இப்போ நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம்ல பைக்கால் ஒரு 1:10 வந்தது 4810. அந்த பைக்கால் வந்து பார்த்திங்கன்னா செல் காலாக சேஞ்ச் ஆனது வந்து இப்போ 3:00 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. 2 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மெயின்டைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனது இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:35 ஆகுது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் ட்ரேடிங் வந்து போகுது. நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா 4796 காட்டுது. ஸோ நமக்கு அந்த ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வட்டம் நமக்கு டார்கெட் காட்டுறது பார்த்திங்கன்னா மோர் தென் 12 பாயிண்ட்ஸ் காட்டுறனால எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் அப்படின்றனால தான் கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை டச் பண்ணிடுச்சு. ஒரு 4:10 மேலே டைம் ஆகுது. நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டான 4707 கிட்டக்க இப்போ நமக்கு வந்திருக்கு. 4706 வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டாக ஜென்ரேட் ஆன 3:00 ஜென்ரேட் ஆன செல் கால் 1 hour கழித்து இப்போ தான் நமக்கு அந்த 13 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 4809 நமக்கு வந்து செல் கால் வந்துச்சு. செல் கால் வந்தது 4706 வரைக்கும் மார்க்கெட் டவுன் வந்து வந்திருக்கு. இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஓப்பன் ஆகி இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுச்சு.
ஸோ டைம் இப்போ 4:15, மார்க்கெட்னுடைய ட்ரேடிங் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த பிரேக் அவுட்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:25 மேலே ஆகுது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பார்த்தோம்ல, அது நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஒரு 4:45 போல் செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுன் போச்சு. 4776 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து இப்போ கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 4797 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுக்குறனால ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ நமக்கு போயிட்டுருக்க ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்ட். ஸோ இது நம்ம பையிங் ட்ரெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. 4797 நமக்கு பை கால் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு இப்போ ஷோ பண்ணுறது 4808.99. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு. நல்ல ஒரு ஈவினிங் டைமில் பர்ஃபெக்டாக வந்து என்ட்ரி கிடச்சிருக்குன்னே கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி பார்த்தது வந்து யூரோப்பியன் மார்க்கெட். அந்த ஓப்பனிங் டைமிங்கில் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு 1:00 கிட்டக்க. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட். ஸோ இது வந்து அமெரிக்கன் மார்க்கெட் டைமிங்கில் இப்போ நமக்கு அடுத்த என்ட்ரி வந்து கிடைக்கிது பை கால் மறுபடியும். ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. நம்ம லைவ் மார்க்கெட்டை பார்க்கலாம். க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:00 மேலே ஆகுது. இப்போ நமக்கு டார்கெட் ஒன்று ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிற 4811 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. நமக்கு 5:30 கிட்டக்க வந்த பை கால் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு ட்ரெண்டு. பட்டனா அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகி அப்படியே யூடர்ன் ஆச்சு. யூடர்ன் ஆனது டார்கெட் ஒன்று டச் பண்ணிச்சு. பட்டனா இப்போ தான் நமக்கு ஒரு 6:00 போல் தான் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி மேலேயே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ வியூக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ஷோ பண்ணுறோம். பட் நமக்கு டார்கெட் வந்து 5:50, அதாவது நமக்கு பை கால் வந்து 20 மினிட்ஸ்லே அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கான அந்த டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி நல்லா மேலே வந்து ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு ஈவினிங்கில் க்ரூட் ஆயிலில் பை கால் ஜெனரேட் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு 4795. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தது 7:00 வந்திருக்கு. இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பை கால் பார்த்தோம் 5:30. அந்த பை கால் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது இப்போ 7:00 தான் பை கால்லேருந்து செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 4785 செல் கால்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 4700 நமக்கு வந்து 73 காட்டுது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 83 காட்டுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4795 83 ரீச் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா சூப்பர்வாக ஒவ்வொரு ட்ரெண்ட் எடுக்கிறதும் அந்த சைடு நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ மார்க்கெட் நல்ல ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து குயிக்காகவே வந்து கிடைக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக வந்து என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து குயிக் குயிக்காக கிடைக்குது. இன்னொரு ரீசன் நமக்கு இந்த மாதிரி என்ட்ரிஸ் நல்லா கிடைக்கிற காரணம் 1 மினிட் சார்ட். ஸோ 1 மினிட்ன்றனாலேன்னா நமக்கு வந்து அதுக்குள்ளக்க 4 என்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு செல் கால் வரைக்கும் வந்திருக்கு. 2 பை கால் 2 செல் கால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சுக்கு ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:20 மேலே ஆகுது. நமக்கு மார்க்கெட் வந்து 4787 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 83 வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இந்த வேமா டவுன் வந்ததில் நமக்கு 4783 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி கால் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு டார்கெட்டை. ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்து 20 மினிட்ஸ்லே நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் கால்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கால்ஸ் கொடுக்குறப்ப ட்ரெண்ட் என்ன கலரோ அதே கலர் தான் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு ப்ரீவியஸ் நம்ம பார்த்தது பை கால், அது நம்ம வந்து ஈவினிங் பார்த்தோம் ஒரு 5:30. அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் பார்த்துருக்கோம் நம்ம வந்து, அது பார்த்திங்கன்னா ஒரு 3:00 வந்து பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா 5:00 வரைக்கும் அதே ட்ரெண்டு தான் மெயின்டைன் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போல் நம்ம வந்து பார்த்தோம் 1:10. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நல்லா மேலே ஏறிட்டு கீழே வருது, கீழே வரும்போது செல் கால் வருது, அந்த செல் கால் நல்லா டவுன் வருது, டவுன் வந்துட்டு ரெக்கவரி கொடுக்கும்போது பை கால், மறுபடி பை கால் மேலே ரெக்கவரி ஆகிட்டு நல்லா ஹை போயிட்டு
ரிவர்ஸ் வரும்போது செல் கால். ஸோ ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் நெக்ஸ்ட் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே லைவ் மார்க்கெட்டில் இதனுடைய கால்ஸை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 9:10 போல் அகெயின் வந்து ஒரு பை கால் 4713 வந்துச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட் அலர்ட் 4724.70 காட்டுது. ஸோ 25 வரணும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன கேண்டிலே நல்ல ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு 5.7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆயிடுச்சு இப்போவே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 5th entry பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கு ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்கு. இப்போயே 4723 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. நமக்கு டார்கெட் வந்து 24.70, 24 வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25-26 போயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன கேண்டில் 1 minute பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ரெடியாக இருந்து நமக்கு வந்து ஆர்டர் போடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த ஆர்டர் எடுத்துருக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கால்ஸ் ரிப்பீட் பண்ணாது. இப்போ ப்ரீவியஸ் கால் செல் கால்னால் அடுத்த கால் பை கால் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ பை கால் வந்துச்சுன்னா அடுத்த கால் செல் கால் தான் வரும். நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிகாஷனாக எடுத்து வச்சுட்டு அது என்ன பாயிண்டில் பை பண்ண சொல்லுதோ இல்லை என்ன பாயிண்டில் செல் பண்ண சொல்லுதோ அந்த பாயிண்ட்டை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்கன்னு அதான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். லாட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு பை 4713 வந்துச்சு அப்படின்னா 4713 டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடும். நீங்கள் அதுக்கப்புறம் டார்கெட் தான் வந்து டைப் பண்ணுறது உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். மார்க்கெட்னுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கால் நல்ல டவுனில் நமக்கு வந்து இறங்குச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8:35 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரைசிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 9:10 அப்புறமா தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரைசிங் வந்து கிடச்சிச்சு. அந்த ரைசிங்கில் தான் நமக்கு பைக்காலே ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அப்படி ஜென்ரேட் ஆன பைக்கால் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட்லேயே தான் உங்களுக்கு இந்த கால்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இது வந்து க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்டில் நம்ம வந்து ஷோ பண்ணி பார்த்துட்ருக்கோம். 1 minuteன்றனால நமக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து 5 minute யூஸ் பண்ணாலும் சரி 10 minute யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு பையின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்க வேண்டியது என்னமோ உங்களுடைய கடமை தான். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 1 secondலேயும் அதால் 10 points வந்து கொடுக்க முடியும். பட் நம்ம அந்த ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி எய்ம் பண்ணுறதுக்கு இந்த 1 minute நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் இப்போ எடுக்க போகிற மொதல் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த என்ட்ரியை எடுத்துகிட்டு உங்களால் அதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி நம்மளால் எய்ம் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே கால்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.